வெல்கம் டு ஃபீனிக்ஸ் கோச்சிங் சென்டர். இன்னைக்கு இந்த செஷன் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வில்லியம் பெண்டிங் பிரபோட கான்ட்ரிபியூஷன் தான். தட் இஸ் கம்ஸ் அண்டர் ஐஎன்எம். ஓகே, சோ இந்தியா நேஷனல் மூவ்மெண்ட்ல வரக்கூடிய டாபிக் தான் பாக்குறோம். சோ அவரை பத்தி நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். இந்த கிளாஸ்ல இன்னும் கொஞ்சம் அதிகமா அவரோட கான்ட்ரிபியூஷன் பார்க்க போறோம். மகள் வரி முறை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வரி திட்டம், நில சீர்திருத்த வரி திட்டத்தை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வில்லியம் பெண்டிங் பிரபு தான். இந்த இயர் ஆஃப் 1833 கொண்டு வந்திருக்காரு. ஓகே, 1833 கொண்டு வந்திருக்காரு. எங்கெல்லாம் அறிமுகம் பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பஞ்சாப், மத்திய மாகாணம், கங்கை சமவெளி, ஆக்ரா, வடக்கு எல்லை பிராந்தியம். சோ இப்படி இந்த எல்லா இடத்துல என்ன பண்ணிருக்காங்க, அறிமுகம் செஞ்சிருக்காங்க, நம்ம குறிப்பிட்ட இடத்துல மட்டும். கிளியர்? சி, ஒன்ஸ் அகைன் ரிப்பீட் இட், கவனிங்க. இடத்த பஞ்சாப், மத்திய மாகாணங்கள், கங்கை சமவெளி, ஆக்ரா மற்றும் வடக்கு எல்லை பிராந்தியங்கள். இந்த ஏரியால என்ன பண்றாங்க, மகள்வாரி முறையை அறிமுகப்படுத்துறாங்க இந்த இயர் ஆஃப் 1833. கிளியர்? சரி, மகள்வாரினா என்ன? மகள்வாரி அப்படின்னு சொல்றோம். சோ அந்த மகள்வாரி அப்படின்றதுல மகள் அப்படின்றதுக்கான பொருள் ஒரு குறிப்பிட்ட கிராமங்களோட தொகுப்பு, ஒன்றுக்கு மேற்பட்ட கிராமங்களின் தொகுப்பு தான் நம்ம என்ன சொல்றோம், மகள் வரி முறை அப்படின்னு சொல்றோம். சரி, இந்த மகள் சார்பாக ஒரு கிராம கமிட்டி விவசாயிகள் கிட்ட இருந்து வரிய வசூலிச்சு அரசுக்கு கொடுக்கும். கிளியர்? நல்லா கவனிங்க. மகள்வாரி முறை 1833 உருவாக்கப்பட்டுச்சு. சோ இது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பஞ்சாப், மத்திய மாகாணம் மற்றும் கங்கை சமவெளி, ஆக்ரா, வடமேற்கு எல்லை பகுதிகளில் அறிமுகப்படுத்தப்படுது. இந்த மகள் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைக்கான பொருள் என்ன அப்படின்னா, ஒன்றுக்கு மேற்பட்ட கிராமங்கள். சரி சரி, இந்த மகள் அப்படின்றது ஒன்றுக்கு மேற்பட்ட கிராமங்கள் சொல்லிட்டோம். ஸோ இந்த கிராமத்துல விவசாயிகள் கிட்ட இருந்து வரியை வசூலிச்சு அரசுக்கு செலுத்துறதுக்குன்னு ஒரு குழு அமைச்சிருக்காங்க. ஓகேவா? சரி, வில்லியம் பெண்டிங்கோட பீரியட்ல இந்த மகள்வாரி முறைய வடிவமைச்சவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹால்ட் மெக்கன்சி. ஹால்ட் மெக்கன்சி, சோ இவர் தான் இந்த முறைய வடிவமைக்கிறாரு. ஓகே, நெக்ஸ்ட் திங், வடமேற்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த மகள்வாரி முறைய அறிமுகப்படுத்த ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்த ஒரு பர்சன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ராபர்ட் போர்ட் தான். சரியா? ராபர்ட் போர்ட். சரி, இவரோட டைம் பீரியட்ல கொண்டு வரப்பட்ட நீதித்துறை சீர்திருத்தங்கள் என்ன அப்படின்னு பாப்போம். அலகாபாத்தை பொறுத்த வரைக்கும் இவரோட பீரியட்ல தான் சதர் திவானி அதாலத் மற்றும் சதர் நிசாமத் அதாலத் அப்படின்றது தோற்றுவிக்கப்படுது அலகாபாத்ல. ஓகேவா? அலகாபாத்ல இவர் இந்த ரெண்டு விஷயத்தையும், இந்த ரெண்டு நீதிமன்றங்களையும் தோற்றுவிக்கிறாரு. நெக்ஸ்ட் திங், சட்டத்துறையையும் நீதித்துறையும் ஒருங்கிணைக்கிறாரு. இது எல்லாமே இவர் கொண்டு வந்த நீதித்துறை சார்ந்த சீர்திருத்தங்கள். ஓகே, நெக்ஸ்ட் திங், நீதித்துறையில இருந்து இந்தியர்களின் நியமனத்தை, நீதித்துறையில இருந்த இந்தியர்களோட நியமனத்தின் கவுண்ட் என்ன பண்றாரு, இன்க்ரீஸ் பண்றாரு, அதிகரிக்கிறாரு. ஓகேவா? சோ இது பிற துறைகளுக்கும் பரவ ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னா, இந்தியர்களோட நியமனம் அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் இவர் நீதித்துறையில அதிகரிக்கிறாரு. சோ இதோட விளைவு என்ன ஆகுது அப்படின்னு பாருங்க, மற்ற துறைகள்லயும் இந்தியர்களோட எண்ணிக்கை அப்படிங்கறது அதிகரிக்க ஆரம்பிக்குது. ஓகேவா? சோ இந்திய நீதித்துறை அப்படின்னு எடுத்தோம்னா, வழக்காடக்கூடிய மொழியா பாரசீகம் இருந்ததுங்க. சோ அதை சேஞ்ச் பண்ணி ஆங்கிலத்துல உரையாடலாம், வழக்காடலாம், அல்லது தாய்மொழியில் வழக்காடலாம் அப்படின்ற ஒரு ரைட்ஸ கொண்டு வந்தது இவரு தான். இவருடைய பீரியட்ல தான் இந்த சீர்திருத்தம் வருது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பாரசீகத்துல தான் என்ன பண்ணிருக்காங்க, வழக்குகளை கையாண்டிருக்காங்க. ஓகேவா? சரி, இவரோட டைம் பீரியட்ல தான் மெக்காலே குழு அமைக்கப்படுது. மெக்காலே குழு எதுக்காக, கல்விக்காக. சோ மெக்காலே கல்வி குழு அமைக்கப்படுது. எந்த இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1834 மெக்காலே கல்வி குழு அமைக்கப்படுது. இந்த குழு தன்னுடைய அறிக்கையை ஓர ஆண்டுகள் கழித்து 1835 வெளியிடுறாங்க. சோ இவங்களுடைய பரிந்துரைகள் அப்படின்னு பாருங்க, கல்வி சார்ந்த பல்வேறு மேம்பாட்டு நடவடிக்கைகளை இவங்க பரிந்துரையா வைக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் திங், 1813 அப்படின்னு எடுத்தீங்கன்னா, அந்த ஆண்டோட சட்டப்படி கல்வி சார்ந்த சட்ட பிரச்சனைகளை தீர்த்தவர் யாரு? ஓகே, 1813 சட்டப்படி கல்வி சார்ந்த பிரச்சனை எல்லாம் தீர்த்து வச்சவர் இந்த மெக்காலே. மெக்காலே
கல்விக்குழு எந்த இயர் 1834 அதோட அறிக்கை எப்ப சமர்ப்பிக்கிறாங்க 1835 கல்வி சார்ந்த பல்வேறு மேம்பாடுகளை இவங்க பரிந்துரை செய்வாங்க சரி இவங்களோட பரிந்துரையை பத்தி இன்னும் கொஞ்சம் டெப்தா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் திங் ஆங்கிலம் இந்தியாவோட ஆட்சி மொழியா மாற்றப்படுது ஆங்கிலம் இந்தியாவோட ஆட்சி மொழியா மாறுது அதே போல பயிற்று மொழியாகவும் இலக்கிய மொழியாகவும் மாற்றப்பட்டது இவரோட டைம் பீரியட்ல தான் அண்ட் மேற்கத்திய கல்வி முறை அப்படின்றத இவருடைய ஆட்சியின் போதுதான் இங்க அதிகமா வருது பட்டய சட்டம் 1813 படி கல்விக்காக ஒதுக்கப்பட்ட நிதியை செலவிட வழிவகுக்கிறாங்க 1813 கல்விக்காக சட்டன் அமௌண்ட் ஒதுக்கியிருப்பாங்க ஆனா அதை செயல்படுத்தவில்லை அதையும் இவர் என்ன பண்றாரு ஒதுக்கப்பட்ட நிதியை செலவிட சொல்லி அதுக்கான வழிமுறைகளை அமைச்சு தராரு ஓகேவா சோ பிரிட்டிஷ் அப்படின்னு எடுத்தோம்னா பிரிட்டிஷ் இந்தியாவில முதல் மருத்துவ கல்லூரி எங்க கொண்டு வராங்கன்னு பாருங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது பிரிட்டிஷ் இந்தியாவில முதல் மருத்துவ கல்லூரி கல்கத்தாவில் 1835 கொண்டு வரப்படுகிறது கல்கத்தாவில 1835 கட்டியிருக்காங்க ஓகேவா நெக்ஸ்ட் திங் அதை தொடர்ந்து இன்னும் சில விஷயங்கள் எங்கெல்லாம் வந்துட்டு மருத்துவ கல்லூரி அமைச்சிருக்காங்கன்னு பாப்போம் ஒன்னு ஜிப்மர் மருத்துவ கல்லூரி 1823 பாண்டிச்சேரி பிரெஞ்சு பகுதி ஓகேவா இது வந்து இந்த கல்கத்தால இருக்கக்கூடிய மருத்துவ கல்லூரிக்கு முன்னாடியே வந்துருச்சு நல்லா கவனிங்க பிரிட்டிஷ் இந்தியாவின் முதல் மருத்துவ கல்லூரினா கல்கத்தா 1835 அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த கீவேர்டு ரொம்ப முக்கியம் நமக்கு ஓகே நெக்ஸ்ட் திங் கல்கத்தால இருக்கக்கூடிய மருத்துவ கல்லூரி 1835 ஜனவரியில கட்டினாங்கன்னு போட்டிருக்கு நம்ம ஆல்ரெடி என்ன சொன்னோம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் தான் கட்டினாங்க இயர் சொல்லிட்டோம் ஜனவரி அப்படின்றத நம்ம சொல்ல இப்போ பாத்துக்கோங்க நெக்ஸ்ட் திங் மெட்ராஸ் மருத்துவ கல்லூரின்னு எடுத்தீங்கன்னா அதே இயர்ல பிப்ரவரி மாசம் ஓகேவா அடுத்தடுத்த மாதங்கள்ல கல்கத்தாவிலையும் மெட்ராஸ்லயும் மெடிக்கல் காலேஜ் கட்டுறாங்க சரியா ஃபர்ஸ்ட் அப்படின்னு எடுக்கும்போது எது சொல்லணும் ஜிப்மர் ஃபர்ஸ்ட் காமனா சோ அதுக்கு அடுத்து பிரிட்டிஷ் இந்தியா அப்படின்ற ஒரு வேர்டு வந்துருச்சுன்னா நீங்க போட வேண்டியது கல்கத்தா தான் மெக்காலே கல்விக்குழு சில பாடப்பிரிவுகளை பரிந்துரை செய்யறாங்க என்னென்ன பாடப்பிரிவுகள் அப்படின்னு பாருங்க வரலாறு புவியியல் பொருளாதாரம் அறிவியல் இது போன்ற பாடப்பிரிவுகளை அறிமுகம் செஞ்ச குழு அது மெக்காலே கல்விக்குழு இந்தியாவில இதெல்லாம் அப்பதான் வருது சரிங்களா நெக்ஸ்ட் திங் பெண் சிசு கொலை ஒழிப்பு இதுவும் வில்லியம் பெண்டிங் பிரபுவோட காலத்தில் தான் நடந்திருக்கு இவர் பல்வேறு சமூக சீர்திருத்தங்களை மேற்கொண்டிருக்காரு சோ பெண்களோட சிசு கொலை பெண் குழந்தை வந்து குழந்தையா இருக்கும் போதே கொள்றதான் பெண் சிசு கொலை சோ அத பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ஒழிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்றாரு சோ கவனிங்க என்னென்ன ஏரியால ஃபர்ஸ்ட் தடை செய்யறாருன்னு பாருங்க பஞ்சாப் ராஜபுதினம் மால்வா வங்காளம் இது போன்ற பகுதிகளில் காணப்பட்ட பெண் சிசு கொலையை பெண்டிங் பிரபு தடை செய்கிறாரு சோ பெண் சிசு கொலைக்கு எதிராக விழிப்புணர்வு பலவற்றை நடத்துறாரு அதே போல அந்த விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தியவர்கள் இன்னும் சிலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா வில்கின்சன் மற்றும் வில்லோஃபி இவங்க ரெண்டு பேருக்கு மிக முக்கிய பங்கு இருக்கு பெண் குழந்தைகளை கொல்லக்கூடாது அப்படின்ற விழிப்புணர்வை மேற்கொண்டதுல இவங்க ரெண்டு பேருக்கு மிக அதிகமான பங்கு இருக்கு சரியா அடுத்ததாக சதி ஒழிப்பு சட்டம் மிக முக்கியமான நிறைய விஷயங்கள் இவரோட இந்த பிரபுவோட பீரியட்ல தான் நடந்திருக்கு சதி ஒழிப்பு சட்டம் 1829 சதி ஒழிப்பு சட்டம் 1829 சோ பிரிவு 17 சோ பெண்டிங் பிரபு சீர்திருத்தங்கள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த சதி ஒழிப்பு திட்டம் தான்ப்பா சதி ஒழிப்பு திட்டம் தான் பெண்டிங் பிரபுவோட சீர்திருத்தங்கள்ல மிக குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் சோ கணவன் இறந்த உடனே இந்த சதி ஒழிப்புனா என்னன்னு பாருங்க கணவன் இறந்த உடனே அவரோட சேர்த்து அந்த மனைவி இருப்பாங்களே அந்த பெண் அவங்களையும் அவரை எரிக்கக்கூடிய அந்த குழியில போட்டுருவாங்க உடனடியா கணவன் இறந்த உடனே பெண் என்ன பண்ணும் உடன்கட்டை ஏறக்கூடிய நிகழ்வு இருந்துச்சு அததான் சதின்னு சொல்றாங்க சரி சதி என்பதன் பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கணவனுடன் இடைவிடாத தொடர்பு கொண்டு இருக்கக்கூடிய கற்புள்ள பெண் ஓகே கணவனுடன் இடைவிடாத தொடர்பு கொண்டுள்ள கற்புள்ள பெண் அப்படின்றதுதான் சதின்ற வார்த்தைக்கு பொருள் ஓகே வங்காளத்துல இது அறிமுகம் செய்தாருப்பா எப்பன்னு பாருங்க டிசம்பர் 1829 தடை சட்டம் ஒழிப்பு சட்டம்ன்றத வங்காளத்துல தான் அறிமுகம் செய்யறாரு எப்போ
December 4, 1829. கிளியர். சோ இது ரொம்ப முக்கியம். இந்த சதி ஒழிப்பு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இது கொண்டு வரதுக்கு மிக முக்கிய காரணமா இருந்த சமூக சீர்திருத்தவாதி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய். சரியா, மெட்ராஸ் பம்பாய் மாகாணங்கள்ல இந்த சட்டம் விரிவுபடுத்தப்பட்ட ஆண்டு கொண்டு வந்தது நல்லா கவனிங்க, 1829 கொண்டு வந்தாங்க. இது எப்போ மெட்ராஸ் மற்றும் பம்பாயில விரிவுபடுத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா 1830. சரியா, இந்த சட்டத்தின்படி என்ன பண்றாங்க, சதியோடு தொடர்பு இருக்கக்கூடிய அனைவருக்கும் மரண தண்டனை விதிக்கப்படுது. யாரெல்லாம் சதி செய்ய சொல்லி கட்டாயப்படுத்துறாங்களோ அந்த நபர்கள் அதனோடு தொடர்பு இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் மரண தண்டனை வழங்கப்படும் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வராங்க. இது எல்லாமே எதுல வருது, சதி ஒழிப்பு சட்டத்திலே வந்துருது. 1829 கொண்டு வராங்க, விரிவுபடுத்தப்பட்டது எப்போ, 1830. ஓகேவா? சோ இந்த சட்டத்துக்கு எதிராக மேல்முறையீடு செஞ்ச அமைப்பு தர்மசபை, வங்காளத்தில் இருக்கக்கூடிய தர்மசபை மேல்முறையீடு செய்யறாங்க. இந்த தர்மசபா அமைப்பு இருக்கு இல்லைங்களா, தர்ம சபை. சோ இந்த தர்மசபை அமைப்பு போராடி வென்றவர், இந்த அமைப்பை வென்றவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்கிலாந்து நாடாளுமன்றத்துல மேல்முறையீட்டு அவையில இந்த பிரவி கவுன்சில போராடி வென்றவர் ராஜாராம் மோகன் ராய். ஓகே, சோ இந்த பெண்டிங் பிரபுவோட காலத்துல எடுத்தீங்கன்னா இன்னும் சில முக்கியமான விஷயங்கள் நடக்குது. அதுல முக்கியமான ஒன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நரபலி. சோ இந்த நரபலியை பொறுத்த வரைக்கும் இது எந்த இடங்கள்ல அதிகமாக காணப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஜ்மஹால் மலைத்தொடர்ல வாழ்ந்த சந்தால் மற்றும் பில் பழங்குடியின மக்களோட இடங்கள்ல அதிகமாக காணப்படுது. இந்த இடங்கள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பீகார் மற்றும் ஒரிசா மாகாணம், அந்த சரௌண்டிங்ல இந்த நரபலின்ற விஷயம் அதிகமா நிலவி வருது. சோ இந்த சைடு இருந்த மக்கள் என்ன பண்றாங்கன்னா, அதிகமா பெண் குழந்தைகளை விற்கிறது, நரபலி செய்யறது, இது போன்ற விஷயங்கள்ல அதிகமா ஈடுபட்டு வந்திருக்காங்க. சோ நரபலி ஒழிப்பு அப்படின்றது இந்த இடத்துல தேவையான ஒரு விஷயமா இருக்கு. இது வில்லியம் பெண்டிங் பிரபுவோட காலத்தில் தான் நடைபெறுது. ஓகே, இந்த நரபலி பற்றிய மக்களிடைய விழிப்புணர்வை ஏற்படுத்தி அதுல இருந்து அவங்கள மீட்டவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அகஸ்டிஸ் கிளைவ் லாண்ட் அப்படின்றவர் தான் பண்ணிருப்பாரு. யாரு, அகஸ்டிஸ் கிளைவ் லாண்ட் அப்படின்றவர் தான் இந்த வேலைய பண்ணிருப்பாரு. நெக்ஸ்ட் திங், தக்கர் ஒழிப்பு. இந்த தக்கர் ஒழிப்பு அப்படின்றது தக்கர்களை ஒழித்தல் அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த தக்கர்களை ஒழித்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வில்லியம் பெண்டிங் பிரபு தான். நெக்ஸ்ட் திங், இந்த தக்கர்கள் அதிகமா வாழ்ந்த இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய இந்தியால தான் தக்கர்கள் அதிகமா வாழ்ந்திருக்காங்க. இவங்களை ஒழித்தவர் வில்லியம் பெண்டிங் பிரபு. சோ இவரப்பட்ட தெய்வம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா காளி. தக்கர்களால் வழிபடப்பட்ட தெய்வம் எது, காளி. இந்த தக்கர்களை ஒழிப்பதற்காக ஒரு தனியான துறையை ஏற்படுத்திருக்காரு வில்லியம் பெண்டிங் பிரபு. எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா 1836 ஏற்படுத்திருக்காரு. இந்த துறையோட தலைவரா யார் இருக்காருன்னு பாருங்க, வில்லியம் ஸ்லீமன் அப்படின்றவரு இந்த தக்கர் ஒழிப்பு துறையோட தலைவரா இருக்காரு. சோ இதனாலதான் இவருக்கு என்ன பேர் வருதுன்னு பாருங்க, தக்கி ஸ்லீமன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் பெறாரு. நல்லா கவனிங்க, வில்லியம் ஸ்லீமன் அப்படின்றவரு தக்கர்களை ஒழிக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு தனி குழுவோட தலைவரா இருக்காரு. அதனாலதான் இவர் என்ன சொல்றாங்க, தக்கர் ஸ்லீமன் அப்படின்னு சொல்றாங்க. கிளியர். இது ஃபுல்லாவே நம்ம வில்லியம் பெண்டிங் பிரபுவை பத்திய கான்ட்ரிபியூஷன்ஸ், அவரை பத்திய விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். சோ அப்கமிங் கிளாஸஸ்ல ரிமைனிங் இருக்கக்கூடிய பிரபுக்கள் பத்தி பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு இது ரெலவெண்டா ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. அரல்ஸ் உங்களுக்கு டெஸ்ட் எழுதி பார்க்கணும்னு தோணுனா நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல வெப்சைட் அண்ட் மொபைல் ஆப்போட லிங்க் கொடுத்துருக்கோம். அதுல டெஸ்ட் சீரீஸ் ஃப்ரீயா அவைலபிள் இருக்கு, தேவைப்படுறவங்க அசஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.